सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोस्तु ते। புதியோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷய்யர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தர் நம்ம சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் எனக்கு இது நடந்துருது, அது நடந்துருது, இப்போ ரொம்ப அழகாக எல்லாரும் சொல்லும் பொழுது அது ஒரு மன திருப்தியை கொடுக்கறது. சார், என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னேன், அவள் வேலை இல்லைன்ட்டு இருந்தா அரச இலையில வந்து விளக்கு போடு பிள்ளையா இருக்கு, நான் இன்னைக்கு காத்தால டிவியில் பார்த்தேன், உனக்கு சொல்கிறேன், நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். ஒரு பெரிய தெய்வாதீனம் பண்ணுங்க சார், உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து சொன்னால் அவளுக்கு வேலை கிடைச்சிருது சார், இப்போ ரொம்ப நன்னா இருக்கா, அதனாலே உங்ககிட்ட நான் நேரில் வந்தேன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சொல்லும்போது, அதுவும் நம்ம ஆன்மீக தகவல் பிராயசத்தில் நம்ம சொல்லும்பொழுது அது பெரிய அளவுக்கு எல்லா இடத்துலையும் பிரபல்யமாயிருது. சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பத்தி நம்ம பார்த்துட்டோம். உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சில நேரங்கள் உடல் உபாதைகள் அசதிகளும் நிறைய இருந்துட்டு இருக்கும். ஒரு வேலை பண்றதுக்கு முன்னாடி இதை பண்ண முடியுமா முடியாது, ஏன்னா சாதாரணமாவே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வேகமா இயங்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு நாளா பார்த்துட்டேன்னா ரொம்ப உடல் சோர்வுகள் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாத்துக்கலாமா, ஏதாவது பண்ணலாமா, சின்ன விஷயத்துக்கு கோபம் அதிகமாக வரத்துக்கு உண்டானதாக இருக்கும். யதார்த்தமான விஷயங்களை பேசும்பொழுது அவட்ட உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு அதை பற்றி திருப்பி பேசுறது, உண்மை இருந்ததுன்னு சொன்னால் சமாதானமாக பேசுறது, இந்த மாதிரி ரெண்டு விதமான குணங்கள் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப வேகமாக செயல்படுறவா, கொஞ்சம் நிதானமாக இருந்தால் பல பேர் என்னடா அது இவ்வளோ வேகமாக இருப்பா, இப்போ என்ன ரொம்ப முடியலையோ என்னமோ அப்படின்னு நினைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருப்பா. எதிரிகள் இருந்துட்டு இருப்பா, அந்த எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் மென்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள்ல நல்லது நடக்கும் பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா இறைவன் நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கான். கெட்டதில் ஒரு நல்லது நடக்கும் பொழுது அதுவும் நல்லது தான், தலைக்கு வந்தது தலபாகத்தோட போச்சுன்னு. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப சுலபமாக ரொம்ப வேதாந்த தத்துவமாக எடுத்து நடத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கும். கூட இருக்கக்கூடிய வயதானவ கூட மாட இருந்து கவனித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் யாரும் பார்க்கல, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் பெரியவங்களை, இதுக்காக நான் நிறைய விஷயத்தை விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் சமாதானமாக இதை தவிர நமக்கு என்ன கருமா, இதில் இருக்கக்கூடிய சுகம் வேறு எதில் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அதுமாதிரி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. ஆண்கள் விடாபடியான வேலைகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு தடை கொடுத்துட்டு இருக்கிறோம், உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு உண்டானதாக இருக்கும். நினைச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். பண சம்பந்தமான கஷ்டங்கள் இருக்கிறவாளுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து மாறுதல்கள் உண்டு. இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டு இருக்கிற இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு, லாபங்களும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, கிருஷ்ண ராம வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. மிதுனராசினியர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடந்துருது அப்படின்னு சொன்னா இன்றைய நாள் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லுவோம். அது மாதிரி இன்னைக்கு நாள் பொழுது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சில நேரங்கள் திருஷ்டி எடுத்தாப்புல காலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப இருந்துருக்கும், கொஞ்ச நேரத்துல மாறிடும். சின்ன சின்ன சண்டைகள் வீட்டில் இருந்துருக்கும், கொஞ்ச நேரத்தில் மாறும். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிர்மறையான கருத்துக்கள் சில பேர் பேசுவாள், கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்குள்ள நாளாகின்றது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு உண்டான கல்வி செலவுகள் அதை பற்றிய சிந்தனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. கடகராசினியர்களே, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் பிறருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் சில நேரங்கள் யோசிப்போம், இதை ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி இதே மாதிரி நம்மக்கிட்ட வந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு சரி கொடுக்கப்படாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உங்களுடைய மனசோ என்னமோ அவளுக்கு உதவி பண்ணுங்கிற எண்ணம்,
அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவாளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக என்ற தினத்தில் இருக்கும். அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இடம் வாங்கி வித்துன்னு இருக்கிறவங்க, வீடு கட்டி வித்துறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் ஏற்பட்ட சில நஷ்டங்கள் கூட திருப்பி லாபகரமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். கடன் வாங்கிய நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அதே மாதிரி லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு லோன் கிடைக்கக்கூடிய, பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் லோனாக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான, அதாவது வீடு கட்டுறதுக்கு தேவையான ஹோம் லோனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமாகவே இருக்குது. இன்றைய தினத்தில் வெளிநாடு வாய்ப்புகள்லாம் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, அதுக்குண்டான முயற்சி எடுத்தவாளுக்கு நல்ல பயன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிலம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு நல்ல காரியம் நடந்துடுத்து வைங்களேன், பா மன நிம்மதி ஆயிடுத்து, மனதில் பாலை வாத்த மாதிரி ஒரு காரியத்தை சொன்னடாப்பா அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இன்னைக்கு நிம்மதிகரமான நாளாக இந்த தினத்தை உண்டு. சில நேரங்கள் நமக்கு தகுந்தாப்பில் வா பேசலை, ஏன் இப்படி பேசின்னு இருக்கா, நம்மளை பற்றி முன்னாடி நன்னா பேசலாம் பின்னாடி போய் பேசலாலேங்கிற மன வருத்தங்கள் ஒரு சில நண்பர்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அதை மாறிடும், எதுக்காக இப்படி பேசுனேன் நீங்களே எதிர்த்தாப்பில் கெட்டுருப்போம். மனசில் எதையும் வைக்க தெரியாதங்காட்டி சில பேர்ட்ட கெட்ட பேராக மாறின்னு இருப்பேன், சில பேர்ட்ட நல்லவராக மாறின்னு இருப்பேன். இந்த மனசில் எல்லாம் வச்சுட்டு இருக்கங்காட்டி சில பேர் பார்த்துட்டேன்னா நல்லவாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பின்னாடி பேசக்கூடியவளாக இருந்துருப்பேன். ஆனால் உங்கள் ராசிங்க அந்த எண்ணமே கிடையாது, எதாக இருந்தாலும் முகத்துக்கு நேரம் கேட்கறது, அதுக்கப்புறம் கோச்சுண்டாலும் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. சகோதர சகோதரருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுறது, அதாவது வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் போன்ற எல்லா காரியங்களிலும் முன்னின்று பண்ணுறதுக்குள்ள நாளாக இருந்துட்டு இருக்கும். அவளுக்கு ஒரு நல்லதுன்னா உங்களை அந்த நாள் பார்த்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷகரமான நாளாக இருக்கும். எனக்கு என்னமோ நல்லது நடந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி நீங்கள் தோணக்கூடியதாக இருப்பேன். சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளும் வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். செய்யக்கூடிய தொழிலில் மேலும் மேலும் அபிவிருத்தி, ஹோட்டல் வச்சுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோவா, இன்னொரு கடை ஆரம்பிப்போமே, இன்னொரு ஷாப் ஆரம்பிப்போமேன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சி எல்லா இடத்திலும் வெற்றியும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வேண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா, அந்த மாதிரி பொருளாதார நன்மையாக இருந்தாலே எல்லா விஷயங்களும் நம்ம தேடி வரும்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி மகாலட்சுமியோட கடாட்சம் நிறைஞ்ச நாளாக இருக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இருக்குன்னு சொல்லி நம்ம சும்மா உட்காந்தோம்னா காரியம் நடக்குமா, கிடையாது. முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றி பெறும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கும் நல்ல முன்னேற்றம், ஆடிட்டிங்காக லா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் படிச்சுருக்கோம், நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் என் குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான செய்திகளும் பிறர் மூலமான உதவிகளும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு வராக்கடன்கள் வந்து தீரும். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடியதாகவும், வாங்கின பொருட்களை பயன்படுத்தும் போது மகிழ்ச்சிகரமான தினமாகவும் இந்த தினத்தில் தோணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துலாராசி நேயர்களே, ஒரு காரியம் ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், படாத பாடு பட்டம்ப்பா அப்படின்னு சொல்லுவான். நான் படாத பாடு இல்லை, இந்த காரியம் வெற்றி பெறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். வெற்றி பெற்றோன்னா அதில் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்கும். இதுதானே இவ்வளோதானேன்னு சொல்லும்போது எவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வெற்றி பெறுவேல் மற்றவா தப்பாக பேசுவா, அந்த தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, நான் இப்படி தாண்டா ஜெயிப்பேன், நீ பேச பேச தான் எனக்கு அடுத்தடுத்த நிலைக்கு நான் வர முடியும்னு சொல்லி மனதில் உறுதிப்பாட்டோடு எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்குண்டான இயல்பே என்ன அப்படின்னு கேட்டுட்டெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் தான் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். உடல் உபாதைகள் கூட பொருட்படுத்தாமல் உங்களுடைய உழைப்பில் முழுமையான கவனங்கள் செலுத்தி அடுத்த நிலைக்கு வரணும் அடுத்த நிலைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் மனசில் உந்திகிட்டே இருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை வேலை வாய்ப்பு இடமாற்றம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, மீடியா துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் லாபகரங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு துலாராசி அன்பர்களே. ருச்சிராசி நேர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா சிலதெல்லாம் நம்பி நம்பி ஏமாறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இவள் நம்பி பணம் கொடுத்தேன் திருப்பி கொடுக்கவே இல்லை பாரு, ரொம்ப அற்புதமாக கேட்டுட்டு இருந்தா, வாங்கும் போது இவ்வளோ சிரிச்சு சிரிச்சு வாங்கினா இப்போ பாரு ஃபோனே எடுக்கிறதுல பாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களில் டென்ஷன். ஆனால் நமக்கு படப்பட தானே அடுத்து என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாதுங்கிற எண்ணங்கள் தோணும். அந்த மாதிரி பட்டு நமக்கு தெரியும் பொழுது இனிமேல் அந்த தப்புக்கள் நம்ம பண்ணவே மாட்டோம். ரொம்ப அர்ஜென்சியாக கேட்டால் கூட நல்லவாளாக இருந்தால் கூட சில நேரங்கள் சில பேர் இப்படி பண்ணுறங்காட்டி நம்ம அதுலேருந்து கொடுக்காம இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்குன்னு சேமிப்பு வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்கிறதுக்குண்டான நூலாகவும் இருந்துட்டு இருக்கும். சரி,
இன்றைய தினத்துல பார்த்துட்டேன் அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒவ்வொரு இடத்துல இருந்துருக்கான், வேலை சம்பந்தமா இருந்துருக்கலாம், அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை செஞ்சுருக்கிறவளுக்கு ஒன்னு சேர்றதுக்குண்டான நாளாக இந்த தினத்துல உண்டு. ரொம்ப நாள் பார்க்காத தாய் தந்தையர் சகோதர சகோதரிகள்லாம் சந்திக்கக்கூடிய தினமாக இந்த தினத்தில் உண்டு. நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், தற்செயலாக விருந்தினர்கள்லாம் வரத்துக்குண்டானதாக இருக்கும். சரி, நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருப்போம், அவள் வரும்பொழுது பார்த்துட்டோம்னா எல்லாமே மாறுபடும். அந்த மாதிரி விருச்சிகராசி என்பவர்களுக்கு நினைத்தது ஒன்றும் நடக்கிறது ஒரு காரியங்களாகவும் இந்த தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி நேர்களே, நிறைய காரியங்கள்ல தடங்கல்கள் இருந்துருக்கும், அந்த தடங்கல்களை மீறி ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறைய வரும். பட்டு எல்லாம் புரிஞ்சங்காட்டி இப்பதான் நடக்குதா, இதுதான் நடக்க போறது அப்படின்னு சொல்ற மாதிரி யதார்த்தமான விஷயங்கள்லாம் உங்க மனசுல படக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இங்கேனும் போவேல், ஏர்போர்ட்டுக்கோ, ரயில்வே ஸ்டேஷன், எங்கேயாவது சந்திக்கும் போது அவளை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், கொஞ்ச நேரம் பேசுறதுக்குண்டான தன்மைகள், உங்களை பற்றி நீங்க வெளிக்காட்டுறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறைய வரத்துக்குண்டானதா இருக்கும். அதே மாதிரி பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு கூட்டு பேச்சு, அதாவது நம்ம சேர்ந்து தொழில் பண்ணலாம், நீ இதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கோன்னு சொல்லி பேசுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. கணவர் பேரில் இருக்கக்கூடிய தொழில, மனைவி பேர்லையோ, அல்ல சகோதர சகோதரி பேர்ல, தாயார் பேர்லையோ யாரும் மாத்தலாமாங்கிற ஒரு எண்ணங்களும் மனதில் தோணக்கூடியதாகவும், இல்லை அவளை சேர்த்துண்டு இந்த தொழில் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி அன்பர்களுக்கு தேவைப்பட்ட பொருட்கள், அதாவது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமாக ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கறதுக்குண்டான யோசனைகள், சமயோஜித யோசனைகள் நிறைய இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிலம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களுக்கு. மகராசி நேர்களே, நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான சத்காரியங்கள்னு சொல்லுவா. சில விஷயங்கள்னா அப்பா எனக்கு இப்பதான் முடிஞ்சது, ரெண்டு மூணு நாளா தான் நிம்மதியா இருந்துட்டு இருக்கேன், எவ்வளோ பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனசுல இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல்கள் உண்டாகி கொடுக்கக்கூடியதா இருக்கும். குழந்தைகள் ரீதியா இருக்கக்கூடிய படிப்பு சம்பந்தமான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, அப்பப்போ மனசளவுக்கு வெடிச்சுட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவள் ஆரோக்கியமாக இருந்தவொடனே அதை பார்த்தோன்னா மன சந்தோஷங்கள் ஜாஸ்தி படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதுமாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எடுத்து வைக்கும்பொழுதோ, அல்ல பெண்கள் குறிப்பாக பார்த்துட்டோம்னா நம்ம சின்ன சின்ன பொருட்கள் எடுத்து வைக்கும்போது சற்று கவனமாக இருக்கக்கூடாதான இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது வேகத்தை அறவே குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. யாரேனும் ஏதாவது சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்மூடித்தனமாக வீட்டில் கேட்கறது, சண்டை போடுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிறர் பேசுவார், அதை நம்ம கேட்போம், அதை கேட்டுன்னு உண்மைன்னு எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை தீர விசாரிச்சு அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இல்லை சும்மா தூண்டி விடுறதுக்காக பேசுவா, அதனால அது பெருசா மனசுல போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகரராசி அன்பர்கள். கும்பராசி நேர்களே, நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. பொருளாதாரங்கள் கூடி வரும், பண விஷயங்களில் சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கா, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவா, அதே மாதிரி நகை சம்பந்தமா வெள்ளி சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கையில பண வரவுகள் கூடி வரக்கூடியது. ஒரு பொருள் ரொம்ப காஸ்ட்லியான பொருளா இருக்கு, அந்த பொருளை எங்கேயும் எடுத்து போகும்போது அப்படியே மறந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் யோசிக்கும் போது ஒரு சில இடம் மறக்கிறதான செய்யும். அதனால காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் எடுத்துன்னு போக வேணாம். அது மாதிரி திடீர் பிரயாணங்கள் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்கள். மீனராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள்ல பிரயாணங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. அந்த பிரயாணங்கள் லாபகரமாகவும் இருந்துட்டு இருக்கும், பண வரவுகளை தரக்கூடியதாக இருக்கும், தொழில் ரீதியான பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், ஆன்மீக பிரயாணமாக இருந்துட்டு இருக்கும். யாரேனும் நண்பர் கூட போவேல் அவள் அப்படியே கூட்டிட்டு போகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் செலவு பண்ணப்படாதுன்னு நினச்சிட்டு இருப்போம், செலவாயிடும். சில நேரங்கள் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், அந்த செலவுக்குண்டான செலவு ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால பொருளாதாரத்தை சேமித்து வைக்கிறது பின்காலத்தில் நிறைய உதவக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். தொழில் ரீதியான திட்டமிடுதல், அதாவது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இவாளுக்கு இந்த வேலை கொடுக்கணும் அந்த வேலை கொடுக்கணும், திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருந்துட்டு இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் மீனராசி என்பவர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பன்னிரண்டு ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தம்.
ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் நம்ம ஒவ்வொரு நாள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பயனுள்ளதா இருந்துருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டுனா அருகம்புல் பிள்ளையார் கர்ச்சனை பண்ணி வீட்டினுடைய வாசலில் மாட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து அவன் சொன்னார், சார் எங்கள் வீட்டுக்கு எப்பவுமே ஒரு அம்மா வந்துட்டே இருப்பா, அவள் எனக்கு கொஞ்சம் மனசில் சந்தேகம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டேன்னா செய்வா பேரில் சந்தேகப்படணுமா நினச்சிட்டு இருந்தேன். நிறையா வீட்டிலேருந்து பொருட்கள் காணாமல் போயிட்டே இருந்தது. எப்போ இந்த அருகப்புள் வச்சுருந்தோன்னா அன்னையிலேருந்து எங்கிட்ட சண்டை போட்டுவிட்டா. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இவர்த்த தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. இது பெரிய உதவியாக இருந்துட்டு இருக்கு சார்னு ஒருத்தங்க சொல்ல. இன்னொருத்தங்க பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நிறைய காசு விரயமாயிட்டே இருக்குது சார், இந்த விரயங்கள்லாம் பார்த்துக்கலாம், சுமாராக என்னோடய சாயந்தரம் 6 மணிக்கு மேலே காசு கொடுக்கப்படாதுன்னு நினைப்பேன், அப்போ தான் எல்லாருமே வருவா, அப்போ தான் எங்கிட்ட எல்லாரும் கேட்பா. என்றைக்கு இந்த அருகம்புள் வைக்க ஆரம்பித்தோன்னா அன்னையிலேருந்து பார்த்துட்டேன்னா இந்த விரயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுது, நிறைய காசெல்லாம் கொஞ்சம் சேமிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு சார் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி உடனே பலனளிக்கக்கூடிய நிறைய பிராயசித்தங்கள் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி, அதாவது நம்ம ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒவ்வொரு பூஜைகளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறதுக்குண்டான விஷயங்கள் நமக்கு இருக்கும். நம்ம வீட்டில் என்னமோ தெரியல, எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று நடக்காமே இருந்துன்னு இருக்கு, என்னமே அபிவிருத்தி இல்லாமல் இருந்துன்னு இருக்கு. நிறைய பேர் இதை சொல்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அபிவிருத்தினா என்னது? நல்ல முன்னேற்றம், அதாவது செல்வ செழிப்பு, அதாவது 16 செல்வங்களும் எனக்கு வரணும் இப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா பேருக்கு இருந்துருக்கும். நானும் பண்ணாத பூஜை இல்லை, நானும் பண்ணாத வழிபாடு இல்லை, ஆனால் என் வீட்டில் என்னமோ தெரியல செல்வம் நிற்கவே மாட்டேங்குது சார், எங்கள் வீட்டில் என்னமோ சரியில்ல, நிம்மதியே இல்லை சார், என் வீட்டில் என்னமோ சரியில்ல, ஏதோ ஒரு மகிழ்ச்சி இல்லாமே இருந்துருக்கு. அப்போ 16 செல்வங்களும் மகிழ்ச்சிகளும் பெறுகிறதுக்குள்ளான ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தாந்திரிக பிராயசித்தம். நிறைய பேர் வீட்டில் நம்ம குழந்தைகள் இருப்போம், பெரியவங்க வந்து காலத்தால் விளக்கேற்றுவா, நீங்கள் பார்த்தலன்னா தெரியும், அம்மா வந்து விளக்கேற்றுவா, சுவாமி பூஜை பண்ணுவா. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுற வழக்கங்கள், அதுவும் குறிப்பாக நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறையா பேர் இந்த சாம்பிராணி போடுற வழக்கங்களையும் குங்குலியமும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த துளசி பொடியும் போட்டு பண்ணுற வழக்கங்கள்லாம் இருந்துட்டுருக்கும். சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அதாவது கணவர் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்குள்ளானது, ஆனாலும் வீட்டில் என்ன பூஜை சொன்னாலும் எங்களுக்கு ஒரு செல்வங்களே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை, எங்களுக்கு 16 செல்வங்கள் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, முதல்ல இந்த குழந்தைகள் கையால் விளக்கேற்றுறதுக்கு பழகி கொடுங்க. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தீபத்தை ஏற்றி அவள் கையில் கொடுத்து, ஏன்னா தீக்குச்சியை கொடுக்க வேண்டாம், ஒரு தீபத்தை ஏற்றி அவள் கையில் கொடுத்து அந்த தீபத்தின் மூலமாக கிழக்கு பார்த்து தீபமும் வடக்கு பார்த்து தீபம் அவள் கையை பிடிச்சி அம்மா அப்பா இதை பண்ண சொல்லுங்கள். அதுமாதிரி பூஜையில் உட்காரும்போது குங்குமார்ச்சனை நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள், அவள் குங்குமத்தை போடட்டும், கார்த்தால கொஞ்சம் சீக்கிரமாக இந்த வேலையை பண்ணிக்கலாம், அப்படி இல்லை சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் இந்த பழக்கத்தை வச்சுக்கலாம், ஏதேனும் ஒரு 10 நிமிஷமாக இருந்தாலும் சரி. அப்படி மகாலட்சுமி பூஜை குழந்தைகள் கையில் கொடுத்து அந்த குழந்தைகள் கையால் போட வச்சு அவாகிட்ட மந்திரம் சொல்ல வச்சோம்னா ரொம்ப அற்புதமான பலன். ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாள். இந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய பூஜைக்கு யதார்த்தமான இறைவனுடைய தீக்ஷண்ய அனுகிரகம் நமக்கு கிடைக்குமா, அப்படி அந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய யதார்த்தமான வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமான பலன். எங்கள் வீட்டில் குழந்தையெல்லாம் இல்லை சார், எல்லாம் ரொம்ப பெரியவா, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வீட்டுக்கு பக்கத்தில் யாரேனும் பொன் குழந்தைகள் இருந்தாலோ இல்லை புள்ள குழந்தைகள் இருந்தாலோ அவளை வர வச்சு வீட்டுக்கு, அவளுக்கு பட்டு பாவாடை, அந்த குழந்தைகளுக்கு அந்த சின்ன சின்ன செட்டெல்லாம் அவள் கையில் கொடுத்து அவள் காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கி அவள் பாத பூஜை பண்ணி அவள் கையினால் கொஞ்சம் குங்குமம் வாங்கி அதை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே பெரிய செல்வங்கள் பெருகக்கூடியதா. இதே வடு குழந்தை பையன் குழந்தையாக இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சின்ன 4 முறை வேஷ்டியை சின்ன துண்டு மாதிரி வாங்கி கொடுத்து பைரவராக நினச்சி அவருக்கு பூஜை பண்ணி அவள் கையால் விபூதி வாங்கிக்கிறதுக்கு குங்குமம் வாங்கிக்கிறதுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்குமா. இப்படி குழந்தைகள் பூஜை பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் செல்வங்கள் ஜாஸ்தி உண்டு, குழந்தையும் தெய்வமும் உண்டு. அவள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் பார்த்துட்டுன்னா மலரி மொழியில் இருக்கக்கூடிய மந்திரங்களில் இறைவன் நிற்பார், இறைவன் அனுகிரகம் செய்வார், நமக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கும். நம்ம நினைக்கிறது ஒன்று, செயல்பாடுகள் ஒன்று, அவங்க அப்படி கிடையாது. யதார்த்தமாக இயற்கையோட இயற்கையாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மந்திரமாக இருந்தாலும் இறைவன் அந்த இடத்துல உட்கார்ந்து கேட்பார்னு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட பூஜையை தான் இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அது குழந்தைகளுக்கும் இறைவனை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தைகளுக்கும் சுவாமி முன்னம்ங்கிற ஒரு தன்மைகளும் வரும்னு சொல்லி. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.